ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ பேஷன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பேஷனில் ஸ்வீட் போலி போலி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த கடலைப்பருப்பை தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. இது 2 to 3 hours நல்லா ஊறணும். இப்போது மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், இதே மாதிரி சேம் கப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதே கப்பில் 2 cups எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 cup, இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 2 cups எடுத்துக்கோங்க. 1/2 spoon மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு தோ நல்லா வந்துடுச்சு. எண்ணெய் அப்படியே ஊற்றி, உங்களுக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா மஞ்சள் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு ஃபுட் கலர் நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர், நீங்கள் ஆரஞ்சு வேணும்னா ஆரஞ்சு ஃபுட் கலர், இல்லை அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் இதை பிசைஞ்சிக்கலாம். மஞ்சள் தூள் போடாமல் நம்ம இந்த கவர் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈர துணி கூட இதில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 2 to 3 hours இதை நம்ம அப்படியே வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது ஈஸியாக நம்மளால் திரட்ட முடியும். கரெக்டாக 3 hours நான் இருந்தேன். இந்த மாவு பாருங்கள், இந்த வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு அப்புறம் இந்த பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, இந்த கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3 to 4 whistles நம்ம விட போகிறோம். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இதை இப்போது இது உள்ளே போட்டுக்கலாம். பருப்பு போட்டாச்சு. வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது 3 to 4 whistles வரட்டும். அதுக்குள்ளே இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா இடித்து, நான் வந்து பருப்பு வந்து இதில்னா அளந்து வச்சுருந்தேன். ஸோ இதே கப்பில் இந்த வெள்ளத்தை இடித்து 2 cups, ஏன்னா நம்ம மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதில் 2 எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வெள்ளமும் 2 எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 1 cup to 1.5 cups வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 cups நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் 2 cups, ஆல்ரெடி 1 cup போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு வெள்ளத்தையும் இதில் நம்ம போட்டு, அந்த பருப்புலாம் வந்து ஒன்றும் பாதியமாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும். இதுவும் இதுவும் ரெண்டுத்தையும் நம்ம கடாயில் போட்டு நம்ம நல்லா கிண்டி ஏலக்காய் தூள் போட்டு நம்ம ஒரு ஸ்டஃப்பாக ரெடி பண்ண போகிறோம். அது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போது இதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். பருப்பும் வெள்ளமும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா ரெண்டும் கலந்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ரெண்டுமே அந்த தண்ணி இல்லாமல், நான் உங்களுக்கு அது வரும்போது அந்த பாகு சொல்கிறேன், கரெக்டாக அது வரைக்கும் நீங்கள் கலந்து விடுங்க நல்லா. பாருங்கள், இப்போது ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே நல்லா தண்ணியாகிடுச்சு. கட்டியாக இருந்தது, வெள்ளம் உருகி இதே நல்லா கட்டியாக தண்ணியாகிடுச்சு. ஸோ இதை இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது மறுபடியும் கட்டியாக ஆகும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஸ்லோவில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுடலாம். நல்லா இடித்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 teaspoon கூட ஆட் பண்ணிக்கலாம். விழாமல் இப்படி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வேணும். இந்த ஸ்டேஜ் ஆனோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம்.
இப்போ நம்ம இந்த மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாவு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க இது நல்லா எடுத்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இத உருட்டிட்டு இது மேல இப்படி வெச்சு சும்மா நீங்க இப்படி பண்ணனும்னாலே விழுஞ்சிடும். உங்களுக்கு அப்படி வரல அப்படினா நல்லா எண்ணெய் ஊத்திக்கிட்டு நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க. நல்லா தடியா விரிச்சுக்கோங்க. தின் ஆயிடுச்சு அப்படினா உங்களுக்கு ஸ்டஃப் வெச்சிட்டு உருட்டும் போது ஒழுங்கா வராது. சோ இத நல்லா திக்கா இது மாதிரி நீங்க வெச்சிக்கிட்டு அந்த ஸ்டஃப் எடுத்து உள்ள வெச்சுக்கோங்க. பாருங்க இது இப்படி வெச்சிட்டு இப்படி மூடிட்டு இத இப்படி திருப்பிட்டு நல்லா மறுபடியும் அம்த்தி விட்டு முடிஞ்சா நீங்க அம்த்தி விட்டுக்கோங்க. அப்படி இல்ல அப்படினா முடியல அப்படினா இந்த ரோலிங் பின் இந்த தரட்டறது வெச்சு நல்லா இப்படி தரட்டிட்டு இப்படி நீங்க பொறுமையா இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படினா இது அழகா வரும். இத எடுத்து அப்படியே ஒரு கடாய் வெச்சு தோசை கடாய் வெச்சு உங்களுக்கு நெய் பிடிச்சதுன்னா நெய் ஊத்திக்கோங்க. அப்படி இல்லனா ஆயிலே ஊத்தி இதுல சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கூட நீங்க செஞ்சுக்கலாம். இதுல போட்டுட்டு அப்புறம் கூட நீங்க இது மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படினா எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படினா நெய் ஊத்தி நீங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம பொலி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இதே மாதிரியும் இத உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.